நாட்டை மீட்டெடுத்த நான் ஏன் தப்பியோட வேண்டும்? மகிந்த ஆபாசம். பாடசாலைகளுக்கு விடுமுறை கிடையாது, கல்வி அமைச்சரின் புதிய அறிவிப்பு. ஸ்ரீலங்காவிற்கு நிதி உதவிகளை வழங்கப் போவதில்லை, அதிரடி அறிவிப்பு விடுத்த உலக வங்கி. வரும் கூக்குரல் எழுப்ப முடியாது, ரணில் விக்ரமசிங்கே. நான் எப்போதும் மக்களுடன் தான் இருக்கிறேன், நாட்டை விட்டு ஓடும் எண்ணம் எனக்கு கிடையாது. விடுதலை புலிகளிடமிருந்து நாட்டை மீட்டெடுத்த நான் ஏன் நாட்டை விட்டு ஓட வேண்டும் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். புதிதாக பதவியேற்றுள்ள அமைச்சர்கள் சிலருடன் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று முன்தினம் உரையாடிய போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது, அதி உயர் பதவிகளில் இருந்து ராஜபக்சர்கள் விரட்டி அடிக்கப்படும் போராட்டத்திற்கு திட்டம் தீட்டிய உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகளை எனக்கு தெரியும், எனினும் நான் அமைதியாகவே இருக்கிறேன். உண்மைகள் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும், காலம் ஒரு நாள் பதில் சொல்லியே தீரும் என்று மஹிந்த ராஜபக்ச இதன்போது தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளிற்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் விடுமுறை வழங்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். இதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் இறுதி வரை பாடசாலைகள் தொடரும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வாரத்திற்கு 3 நாட்கள் மாத்திரம் பாடசாலைகளை நடத்தும் நடைமுறை விரைவில் நீக்கப்படும் எனவும் அமைச்சர் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை மாகாணங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்புடன் 24 பிரதான பாடங்களுக்கான உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான பயிற்சி அமர்வுகளை பல்கலைக்கழக அமைப்பு நடத்தி வருகின்றதுடன் கோவிட் நிலைமை காரணமாக சரியாக கல்வி கேட்க முடியாத சிறுவர்களை இலக்காக கொண்டு இந்த நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நீடித்த பொருளாதாரத்திற்கான திட்டத்தை வகுக்கும் வரையில் தாம் இலங்கைக்கு உதவப் போவதில்லை என உலக வங்கி அறிவித்துள்ளது. எனினும் இலங்கையில் உள்ள ஏழ்மையான மக்களுக்கான உதவிகளை தற்போது அதிக கரிசனையுடன் வழங்கி வருவதாகவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கையின் மிக மோசமான பொருளாதார நிலைமை மற்றும் அதன் தாக்கம் குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாக உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, மருந்துகள், சமையல் எரிவாயு, உரம், பாடசாலை மாணவர்களுக்கான உணவு, வறிய மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கான அத்தியாவசிய பொருட்களின் கடுமையான பற்றாக்குறையை போக்குவதற்கு நிதியுதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிதியில் சுமார் 160 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வழங்கப்பட்டுள்ளன. அராஜக நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டு கைது செய்யும் நடவடிக்கைகளிலேயே போலீசார் ஈடுபட்டுள்ளனர் எனவும் இதற்கு எதிராக வரும் கூக்குரல் எழுப்ப முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் நேற்று கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அகிம்சை வழியில் போராடியவர்களில் அராஜக நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களும் உள்ளனர். அவர்களை அடையாளம் கண்டு கைது செய்யும் நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அமைதி வழியில் போராட்டம் செய்தவர்களுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாது. அமைதி வழி போராட்டக்காரர்களை நான் அன்றும் இன்றும் என்றும் மதிப்பேன் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். நாட்டை மீட்டெடுத்த நான் ஏன் தப்பியோட வேண்டும்? மஹிந்த ஆபாசம். பாடசாலைகளுக்கு விடுமுறை கிடையாது, கல்வி அமைச்சரின் புதிய அறிவிப்பு. ஸ்ரீலங்காவிற்கு நிதி உதவிகளை வழங்கப் போவதில்லை, அதிரடி அறிவிப்பு விடுத்த உலக வங்கி. வரும் கூக்குரல் எழுப்ப முடியாது, ரணில் விக்ரமசிங்கே.